வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 8. சாப்டர் 8 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் கம்பேரிட்டிவ் இன்கம். ஓகேங்களா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் கோ லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் 2016-17, 17-18, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்கே 2016-17, 17-18. இப்போ இதுக்கு என்ன ஹெட்டிங் போட்டுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண் கோ லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட். ரெண்டு இயர் எண்டட் கொடுத்துருக்காங்க, 2017 இயர் எண்டட், 2018 இயர் எண்டடுக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் 2016-17, 2017-18, அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அப்போ அமௌண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, 17-18 இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது பர்சன்டேஜில் போடும்போது இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அப்படியே எழுதியாச்சு. இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh அப்படிங்கிறது இருக்குது இங்கே, 2,50,000. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதர் இன்கம். அதர் இன்கம் அப்படிங்கிறதும் அடிஷ்னல் இன்கம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் அதர் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000, இங்க 40,000. இப்போ அதர் இன்கம் ஆட் பண்ணோன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இங்கே 2,50,000 அப்படிங்கிறது கிடைக்குது, இங்கே 2,90,000 அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாம். அப்போது அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம லெஸ் பண்ணிக்குவோம். ஸோ லெஸ் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃப் இன்கம்ல நம்ம பண்ணுற செலவு. அப்போ 1,50,000 எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 எக்ஸ்பென்சஸ். இப்போ இதை லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 2,50,000 இன்கம் இருக்குது, அதில் 1,50,000 தான் போகுது. அப்போ ரிமைனிங் 1 lakh அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட்டில் தான் ஆன்சர் வருது. நெகட்டிவ்ல வரனால அது வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, இங்கேயும் அதே மாதிரி தான், 2,90,000 இருக்குது, ஆனால் அதில் 1,20,000 தான் செலவு பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 1,70,000 அப்படிங்கிறது நமக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவில் வரனால நமக்கு வந்து இந்த ரெண்டுமே என்னென்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஏன்னா டேக்ஸ் எல்லாம் எவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்ல, ஸோ அதனால் பிஃபோர் டேக்ஸுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட்டு. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அப்சல்யூட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போது பாருங்க, இங்கே பாருங்கள் 2 lakh, இங்கே 2,50,000, அப்போ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே 50,000, இங்கே 40,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. 2,50,000, 2,90,000 அப்படிங்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 1,50,000, 1,20,000 அப்படிங்கும்போது மைனஸ் லெஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து 1,00,000 to 1,70,000 இன்க்ரீஸ். அப்போது ஒரு சில வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு சில வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது. இங்கே என்ன ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சேம் சிம்பிளை இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா, போடாது விட்டிங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு மறந்துடுவீங்க. ஸோ கையோட ஃபஸ்ட்டு சிம்பிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்குங்க. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ வேல்யூ வந்து டிஃபர் ஆகுதோ அந்த வேல்யூ 2,50,000. அப்போ 50,000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்கே 50,000, 40,000, 10,000 அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 2,50,000 to 2,90,000, 40,000 வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 1,50,000 to 1,20,000, 30,000 அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 1,00,000 to 1,70,000, 70,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ இதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள், அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் டிவைடட் பை இயர் ஆஃப் இயர் 1 அமௌண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட் இது. அப்போ 50,000 டிவைடட் பை 2,000 இன்டூ 100, இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் போடணும். அப்போ இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். சரிங்களா, இன்க்ரீஸ் ஆயிருக்கோ டிக்ரீஸ் ஆயிருக்கோ அந்த அப்சல்யூட் அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு அந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம போடலாம், ஒவ்வொன்றுக்கும் போடணும். ஃபஸ்ட்டு 50,000 divided by 2 lakh into 100. இப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 40, இங்க 40. அப்போ இங்க 1 times, சாரி மேலதான் 1 time,
இங்க வந்து 4 டைம் சரிங்களா இப்போ இத 4 டேபிளால பண்ணோம்னா 2 again 2 போட்டோம்னா 5 டைம்ஸ் வந்து 20 அப்படிங்கிறது கிடைக்குது அப்ப 25% ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா 10,000 divided by 50,000 into 100 இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4040 அப்படியே கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க 5 டேபிள்ல போட்டோம்னா 15 இங்க 2 அப்ப 0 அப்போ 20% ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா 40,000 டிவைடட் பை 250,000 சாரி எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டேன் இன்டு 100 ஓகேங்களா இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 40 கேன்சல் ஆயிரும் இப்போ இதில் 125 இங்கே 4 டைம்ஸ் அப்படிங்கிறது வரும் 425 சார் 100 அப்போ 4 × 4 16% ஓகேங்களா நெக்ஸ்ட் 30,000 டிவைடட் பை 150,000 இன்டூ 100 ஓகேங்களா 150,000 இன்டூ 100 இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 4040 கேன்சல் ஆயிரும் ஸோ 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் வரும் அப்போ 5 டேபிளில் போட்டோம்னா 520 ஓகேங்களா அப்போ 20% நெக்ஸ்ட்டு 170 வராது 70 ஓகேங்களா 70,000 டிவைடட் பை 1,00,000 இன்டூ 100 போட்டோன்னா இப்போ இங்கே எப்படி கேன்சல் பண்ணோன்னா 4040 கேன்சல் பண்ணிடலாம் எகெயின் இங்கே 10 கேன்சல் பண்ணிட்டோம்னா 7 × 10 70 அப்போ 70% இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு இப்படி ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா தான் உங்களால் பர்சன்டேஜ் போட முடியும் இங்கே 16, 20, 70 அவ்வளோதான் எல்லாத்துக்குமே நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா தட்ஸ் இட்